நம்ம இன்னைக்கு பாக்க போறது வந்து கணஜீவாமிரதம் இதுக்கு பேரு. அது ஒரு 300 ரூபாய் சாணம் போட்டுறோம். 300 ரூபாய் சாணம் போட்டுறோம். 300 ரூபாய் சாணத்துக்கு வந்து 100 கிலோவுக்கு வந்து 1 கிலோ நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை 1 கிலோ இந்த காணம் பொடி. இது வந்து காணத்தை வந்து பொடி ஆக்கி வச்சிருக்கோம். அப்புறமேட்டு வந்து இது வந்து நிலத்து மண். அதாவது இந்த ரசாயன உரங்கள் போடாத இந்த வரப்பு மண். இல்லாட்டி வந்து ஒரு மரத்து மூட்டை உள்ள மண். ஈரம் மண் எடுத்துக்கோங்க. இவ்வளோ நம்ம செய்யக்கூடியது வேறு தண்ணி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது வந்து ஏற்கனவே இந்த கரைசல் இது வந்து 300 கிலோ அப்படிங்கிறனால நாம் வந்து 3 கிலோ நாட்டு சக்கரை நம்ம வந்து பயன்படுத்துவோம். இதுக்கு 3 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். 2 கிலோ வந்து இல்லை கரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம கரைச்சிட்டோம்னு சொன்னால் இது தெளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மூணு கிலோ நாட்டு சர்க்கரையை வந்து நம்ம தண்ணீரில் வந்து நல்லா கரைக்கி எடுத்துட்டோம். கரைச்சிக்கிட்டோம். இது எதுக்குன்னா, இது வந்து சாணம் வந்து எங்களுக்கு பச்சை சாணம். பச்சை சாணத்தில் நம்ம பச்சை சாணம் போடுறதுனால மாட்டு சிறுநீர் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காஞ்ச சாணம்னா தான் நம்ம வந்து மாட்டு சிறுநீர் வச்சு நம்ம இதை நினைக்கணும். பச்சை சாணங்களால் தேவையில்லை. இந்த பாக்டீரியாக்கள் வந்து ஆல்ரெடி நிறைய இருக்கும். அந்த பாக்டீரியா வளர்றதுக்கான ஒரு இதை தான் நம்ம என்ன பண்ணோம்னாக்கி இந்த சர்க்கரை கரைசல் நம்ம இது பண்ணுறோம். அதுக்கடுத்து நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு 3 கிலோ காணப்பொடி. 3 கிலோ கணக்கு பண்ணி மூணு கிலோ காணக்கூடிய நம்ம என்ன பண்ணணும் எடுத்து இதை கலக்கிறோம். இது கூட அப்படி தூவி விட்டு பண்ணலாம். இருந்தாலும் கூட நம்ம வந்து இப்படி பண்ணுறதுனால நமக்கு ஒட்டுமொத்தமாக துளைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே நாம் என்ன பண்ணோம்னா, ஜீவாமிரதம் ஒன்று தயார் பண்ணுவோம். அந்த ஜீவாமிரதத்தை வந்து நம்ம வந்து தண்ணீர் கரைசலாட்டு நம்ம அதை பயன்படுத்தணும். இது வந்து எப்படின்னா, கனஜீவாமிரதங்கிறது வந்து இது திட உரம். நம்ம யூரியா பொட்டாஸ் போல் இது வந்து எப்படின்னாக்கி திடமாக பயன்படுத்தக்கூடியது. இதை நம்ம ரெடி பண்ணி யூரியா போல் யூரியா விட இது வந்து அதிகமான வீரியம் உள்ளது. இது இதில் சேரக்கூடிய எல்லாமே வந்து அந்த நுண்ணுயிர்களுக்கு வந்து இப்படி தண்ணி உள்ளது. இப்பெல்லாம் நல்லா கலக்கிட்டோம். ஒரு கப் இருந்து என்ன இருக்கு, கலக்கி வச்சது எல்லாமே மிக்ஸ் பண்ண பார்ப்போம்.
அதாவது மண் அப்படின்னு சொன்னால் ஒருபடி மண்ணில் வந்து ஒரு 1.5 லட்சம் கோடி நுண்ணுயிர் வாழ்ந்து ரசாயன உரம் போடாதுங்க. நீங்கள் பாருங்கள், சாதாரண பார்க்கும்போது மண், அந்த மண்ணில் ஒருபடி மண், 100 கிராம் மண்ணில் வந்து ஒரு 1.5 லட்சம் கோடி பாக்டீரியா, கண்ணுக்கு தெரியாத உயிர்கள் இருக்குது. அதனால தான் எந்த மண்ணிலையுமே வந்து எந்த விதையை போட்டாலும் முளைக்கும். அது முளைக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த உயிர்கள் தான். அந்த உயிர்கள் இல்லாததில் வந்து மண் ஒன்றுமே முளைக்காது. அப்போ அந்த பாக்டீரியாக்கள் தான் வளர வைக்கிது. அந்த பாக்டீரியா அந்த மண்ணில் இருக்குது. அப்புறம் ஒரு மம்முட்டி மண் எடுத்துருக்கோம். ஒரு மம்முட்டியில் வந்து எத்தனை கோடி பாக்டீரியா, 1,000,000 கோடி பாக்டீரியா இருக்குதுங்க. இந்த பாக்டீரியா நம்ம என்ன பண்ணுறதுனா, அந்த உயிர்களை வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இறங்க சாணத்தில் இருக்குது, அந்த சாணத்தில் இருக்குது, மண்ணில் இருக்குது. அப்புறமாட்டு இந்த ரெண்டுக்கும் வந்து அந்த ரெண்டு பாக்டீரியாக்கள் வந்து உருவாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, உணவு கொடுக்கும். அந்த உணவு தான் இந்த நாட்டு சக்கரை, அந்த பயிர்கள் எல்லாமே. இதை கொடுக்கும்போது அது பல்கி பெருகி பல கோடிக்கணக்கான உயிர்கள் வந்து இதில் வந்து உருவாக ஆரம்பிக்கும். சாணம் சேர்த்துக்கோ, சாணம், நாட்டு சக்கரை, அப்புறமாட்டு உளுந்து பொடி. அதாவது உளுந்து சேர்க்க இல்லாமல் இருந்தாலும் கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காணஞ்சி எடுத்துக்கலாம், அது மாதிரி வந்து சிறுபயிர் எடுத்துக்கலாம். இப்போ ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒரு பயிர் பொடியாக இருக்கணும், அவ்வளோதான். வந்து எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம வந்து தொழிச்சிட்டோம். இப்போ இதெல்லாமே சாணத்து கூட வந்து மேலே தொழிச்சிட்டு இங்கே வந்து இதை மிக்ஸ் பண்ணணும். இதை நல்ல மம்முட்டியை வச்சு நல்லா புரட்டணும். புரட்டி ஒன்றோடு வந்து நல்லா கலந்து சேர்ந்து வர்ற மாதிரி வச்சு விடணும். நீ அப்படி ஒரு ஊற்றிடுங்க, அந்த கறி ஊற்றிடுங்க, அந்த இடத்துல பண்ண பார்த்தீங்களா, அதை ஊற்றிடுங்க. நீ மம்முட்டி அப்படி புரட்டி இதை நல்லா புரட்டிட்டு நல்லா புரட்டிட்டு அது ரெண்டு இருப்பேன் வந்து போஞ்சு கொஞ்சம் கலப்பாக இருக்கா, எல்லாம் சேர்ந்து நல்லா மாவு போல் ஆயிரும். இந்த பொடியெல்லாம் தூர் எடுத்து போட்டுக்கணும், நல்ல மாவு போல் ஆயிரும். அந்த சிமெண்ட் கலவு கலக்க இது பண்ணுற மாதிரி தான். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதை எடுத்து என்ன பண்ண, கீழே ஒரு 2 நாளைக்கு அப்படியே போட்டு மூடி போட்டணும். நிழலில் மூடி போட்டணும், 2 நாளும் தொடவே கூடாது. அப்போ இந்த 2 நாளில் என்ன பண்ணாக்கி நாம் கொடுத்துருக்க அந்த சாணத்தில் சாணம், அந்த மண், அப்புறமாட்ட வந்து இந்த கரைசல், சர்க்கரை கரைசல், இது எல்லாமே வந்து இப்போ எல்லாம் சேர்ந்து 2 நாளில் என்ன, இந்த பாக்டீரியாக்கள் வந்து உருவாக்கும். இது நிறைய இந்த ஒரு வளம் பொருந்தியதான் வீரியமாக வந்து அந்த உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். இந்த 2 நாள் அந்த கண்டை செய்யும். 3வது நாளுக்கு நம்ம எடுத்து என்ன பண்ணணும், எடுத்து நல்லா வெயிலில் காயப்படணும். 3வது நாள் எடுத்து வெயிலில் காயப்படணும், வெயிலில் காயப்படணும், நல்லா காயணும். நல்லா காய்ஞ்ச பிறகு ஏற்கனவே வந்து ஈரத்தில் தான் வந்து பாக்டீரியா உருவாகும். அப்போ காய்ஞ்ச பிறகு என்ன ஆகுது, நாய்க்கு வந்து எல்லாம் செத்து போயிருமில்ல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறதுனா, இது என்ன பண்ணாக்கி வந்து காய போட்ட பிறகு அந்த பாக்டீரியாக்கள் நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து உள்ள சமாதி நிலைக்கு போயிடும். சமாதி நிலைக்கு தான் போகும், ஆனால் வந்து ஒட்டுமொத்தமாக அழியாது. அப்போ அது வந்து அப்படி உயிரோடு இருந்து சமாதியாக அப்படி இருக்கிறது. இதை நம்ம பழபடி என்ன பண்ணால், நல்லா காய்ஞ்ச பிறகு நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். 1 ஏக்கருக்கு வந்து 200 கிலோ இன்னும் பரட்டங்க ஒரு பரட்டு. அப்போ காய்ஞ்ச பிறகு 1 ஏக்கருக்கு வந்து 200 கிலோ கனஜீவாமிரதம் நம்ம வந்து பயன்படுத்தலாம். பயன்படுத்தினா மட்டும் போது வேறு எந்த விதமான உரங்களுக்கும் நமக்கு தேவையில்லை. அடி உரமாக போட்டுக்கலாம். அப்போ அந்த போட்டுட்டு
தண்ணி பாய்ச்ச உடனே அந்த ஈரம் பட்ட உடனே நான் அந்த சமாதியில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் நுண்ணுயிருக்கு பூரா என்ன பண்ணுனாங்க, திரும்ப வந்து உயிர்ப்பிக்க ஆரம்பிச்சிடும். திரும்ப உயிரோடு வந்து அந்த மண்ணை மண்ணில் என்ன வளத்தை கொடுக்க முடியுமோ அந்த வளத்தை கொடுத்துட்ருக்காது. அது அந்த வந்து நம்ம இதை வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் வந்து வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி சாக்கில் காய போட்டு எப்படி ஸ்டாக் வச்சுக்கிடலாம், ரெண்டு வருஷம் வரைக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம். சாதாரணமாக உள்ள ஜீவாமிரதம் வந்து நமக்கு வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் வந்து நம்ம பயன்படுத்தி ஆகணும். ஆனால் இது அப்படி கிடையாது, ரெண்டு வருஷம் வச்சு பயன்படுத்தலாம். அதை காய போட்டு அப்படி வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து கனஜீவாமிரதங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த கனஜீவாமிரதம் சரியான முறையில் வேர்வழி ஊட்டமாக இங்கே போடக்கூடிய பொட்டாசு யூரியா காம்ப்ளெக்ஸ் போடுறீங்களோ அதே போல் நாம் இந்த கனஜீவாமிரதத்தை பயன்படுத்தலாம். கனஜீவாமிரதத்தை பயன்படுத்தி நல்ல ஒரு மகசூல் எடுக்கலாம்.